Hi, hello, welcome back to my channel. In this video, we will talk about Meesho Haul. But what is the difference? After wash, what is the difference? And if you have a main thing, I will talk about it. Now, 2 years back, 2 years ago. So அதெல்லாம் ஒரு நிறைய வாஷ் பண்ணிருப்போம் அதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அது வாங்களாமா வாங்க வேண்டாமா அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் Instagram page, so you follow panama in the description la link kuduthuken so kandipa follow padikonga and vandu na vandu inda ipa kaata pora kurtis oda review video vandu first paarenga adoda link na description la kudukuren and card la add pandren so andha review video first paarenga adha eppadi irukku and idhula ipa na kaatum bodhu adha eppadi irukku abingiradha paathittu ungalku venna kandipa purchase pannunga na link vandu keela description la kudukuren And now, in this video, you can see the full details of this path. You can purchase it. And if you have a link, you can get 15% discount. என்னோட மீஷோ லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் சோ அது மூலமா போய் டவுன்லோட் பண்ணி உங்களோட பர்சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இப்போ வந்து நான் இதுக்கு 2 இயர்ஸ் பேக் வாங்குன குர்தீஸ் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொண்ணா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஆஷ் அண்ட் レッド வந்திருக்க இந்த குர்தா செட் குர்தாதான் சோ இது வந்து என்னோட बर्थडेக்கோ எதுக்கோ நான் வாங்குனேன் ரொம்ப சூப்பரான Quality la vandirundathu maybe idha na first vaanga dress ah enna nenappu illa meesho la so ipo varaikku idu romba super ah irukudhu enna appdin paathina idu vandu or cotton cloth pa so cotton ingradhanaala ungalku vandu eppovume vandu cotton vandu konja kasanga dhaan seiyum iron panni porra maari dhaan irukum mathapadi idu color fade aagradho illa vandu edhavadhu stitches remove aagradho andha maari endha or issues idhula illave illa so idhu dhaan idhu or collared neck vachathu so ipdi dhaan irukudhu after wash ku appuram enna na na vandu ella dress kuda vachikkradhanaala kasangi irukku thavara first na eppadi vaangnalo adhe maadhiri indha red color la edhuvume கலர் வந்து கம்மியாகவே இல்லை எல்லாமே அப்படியே இருக்குது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஸோ இது வந்து என்ன ரேட்டு எல்லாம் அப்படிங்கிறது நான் சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ரேட் எல்லாம் இப்போ கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ சைடில் மென்ஷன் பண்ணுறேன் இதில் ஸோ இதுதான் அந்த குர்த்தியோட இப்போ உள்ள லுக் ஸோ முன்னாடி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ரிவ்யூ வீடியோ அதில் எப்படி இருக்குது இதில் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குங்க ரிவ்யூ மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் ஃபஸ்ட்டு வாங்கும் போது இருந்தது இப்போவும் அதே மாதிரி இருக்குது எந்த ஒரு இல்லை டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை கண்டிப்பாக இதை நீங்கள் பை பண்ணலாம் எத்தனை வாஷ் நிறைய வாட்டி நான் வாஷ் பண்ணிட்டு இந்த 2 இயரில் நிறைய வாட்டி நான் இது போட்டிருக்கேன் ஸோ இதில் பேக்கெட் ரெண்டு இருக்குது ஸோ இது எல்லாமே ரொம்ப க்யூட்டான ஒரு குர்த்தி ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் பை பண்ணலாம் இதோட லிங்க் வந்து நான் வந்து அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ இப்போ வந்து அதை நான் போய் காப்பி பண்ணி இந்த வீடியோவில் போட முடியாது ஸோ அந்த ரிவ்யூ வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அது மூலமாக போய் நீங்கள் இந்த இதை பை பண்ணிக்கோங்க ஓகே இந்த வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு 100% சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதை பை பண்ணலாம் ஸோ செகண்ட் ஒன்க்குள்ளே போகலாம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் குர்த்தி இதுவும் ஒரு காட்டன் பியூர் காட்டன் இது வந்து ஒரு பிளைனான ஒரு குர்த்தி ஸோ இதுவும் காட்டன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கசங்கி இருக்குதே தவிர எந்த ஒரு ஸ்டிச்சஸ் ரிமூவ் ஆனதோ இல்லை கலர் ஃபேட் ஆகணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த குர்த்தியில் ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 3/4 ஹேண்ட் கொடுத்துருக்காங்க காலர்டு நெக் அண்ட் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி கோல்டன் பட்டன்
இந்த கோல்டன் பட்டன் கூட கலர் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகல. இது காட்டன்ங்கிறதுனால இப்படி கசங்க தான் செய்யும். ஸோ மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் இதில் இல்லை. நிறைய வாட்டி நான் இதை வாஷ் பண்ணிட்டேன். இதை வந்து காட்டன்ங்கிறதுனால அயன் பண்ணி போடுவேன் நான் அவ்வளோதான். ஸோ மற்றபடி இது கண்டிப்பாக 2 இயர் பேக் நான் வாங்கினது இன்னும் அப்படியே இருக்குது. அயன் பண்ணி மட்டும் போடணும் அவ்வளோதான். ஸோ ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் ஒரு காட்டன் குர்த்தி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதோட என்னோட சைஸ் வந்து எஸ் சைஸ். ஸோ இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னோட சைஸ் தெரியாமல் மாற்றி போட்டு எம் சைஸ் வாங்கினேன். ஸோ இருந்தாலும் வந்து நான் என்னோட அளவுக்கு ஸ்டிச் பண்ணி தான் போட்டேன், நல்லாவே இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் அந்த ரிவ்யூ வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ரிவ்யூ வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆஃப்டர் வாஷ் கண்டிப்பாக வந்து இது ஒரு 2-3 இயர் நான் வச்சு கூட போடலாம். அப்படி இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் அந்த குர்த்தி இருக்கு. ஸோ கண்டிப்பாக பை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் குர்த்தா தான். இது வந்து ஒரு அம்பர்லா கட் மாதிரி. ஸோ இப்படி தான் இருக்குது. இதுவும் 2 இயர் பேக் தான் நான் வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எப்படி வாங்கினோம் அப்படியே இருக்குது இந்த இது. இது வந்து பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க. கலர் எதுவுமே ஃபேட் ஆகலை. ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்க. நான் முன்னாடி எப்படி வச்சுருந்தாலும் அப்படியே இருக்குது. எந்த ஒரு இது வந்து இந்த கிளாத்து, இந்த கிளாத் வந்து காட்டன் கிடையாது. ஸோ இது சுருக்கு கூட ஆகாது. எவ்வளோ கசக்கி வச்சாலும் இது வந்து அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இதோட இதுவும் வந்து அந்த ரிவ்யூ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. கோடு தான் இருக்கும், ஏன்னா முன்னாடி வந்து கோடு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கோடு தான் இருக்கும். ஸோ இது மூணு இது முடிஞ்சாச்சு. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் இருக்கிற இந்த குர்த்தா செட். அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். அண்ட் வந்த உடனே என்ன வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து வெளுத்து போன கலரில் இருக்குது, நல்லாவே இல்லை அப்படி இப்படின்ட்டாங்க. பட் போட்ட பிறகு அவ்வளோ ஒரு ரிச் லுக் இருந்தது. அவ்வளோ சூப்பரான ஒரு ரிச் லுக் இருந்தது இந்த குர்த்தா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. இது ஒரு காட்டன் அப்படிங்கிறதுனால நல்ல பியோர் காட்டன். ஸோ அதனால் ரொம்ப தெரியுதா அந்த அயன் பண்ணி தான் போட முடியும் அப்படி இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான மாடல். எனக்கு காலர்னுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டிசைனில் காலர்னுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே நான் பார்க்கல. நிறைய வாட்டி நான் செக் பண்ணிட்டேன். ஸோ என்னன்னா வந்து இது 2 இயர் ஆனதுனால இது கொஞ்சம் இத்த மாதிரி இருக்குது. 2 இயர் ஆயிடுச்சு. பட் அது வரைக்கும் நான் இதை போட்டிருக்கேன், நிறைய வாட்டி போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் அடிக்கடி போடுவேன் இல்லையா, எல்லாரும் அப்படிதான். அந்த மாதிரி நிறைய வாட்டி நான் இது போட்டிருக்கேன். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு கரெக்ட் ஃபிட்டில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இப்போது அந்த 2 இயருக்கு அப்புறம் நான் ரொம்ப நிறைய வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. எந்த ஒரு டேமேஜ் இல்லை. பட் இப்போ வந்து இது போட்டால் வந்து இத்து போகிற நிலமையில இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா அந்த தெரியுதா, சைடில் போட்டதுனால இப்படி இப்படி இதுவாயிருக்கு, இத்து இருக்கு. ஸோ இது 2 இயர் உழைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு 300 சம்திங் அப்படி தான் நான் வாங்கியிருப்பேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பை பண்ணலாம். ஆனால் இது வந்து அந்த குர்த்தா செட்லாம் நான் சொன்ன மாதிரி 2 இயர் அப்படிலாம் போட முடியாது இதை. பட் இதை நீங்கள் ஒரு 1 இயர் 1.5 இயர் கண்டிப்பாக போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரிச் லுக்கில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. பட் இப்போ இதை என்னால் போட முடியல. இந்த மாதிரி காலர் இன்னைக்கு வச்சு கிடச்சா கண்டிப்பாக நான் வாங்குவேன். ஸோ இதுதான் இதோட ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் குர்த்தா. அண்ட் இது கூட ஒரு ஆரஞ்சு கலர் ஷால் வரும். ஆரஞ்சு கலர் ஷால் அப்படியே இருக்குது. ஷால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம அடிக்கடி போட போகிறது இல்லை. ஸோ டாப் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இது ஒயிட் குர்த்தாங்கிறதுனால வேறு ஷால் டாப் மாற்றி மாற்றி போடுவேன். ஸோ இது வந்து ஒரு பிளைன் ஒயிட் குர்த்தா. அண்ட் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் வந்து கலர் கலரான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வந்து
3/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது V-neck, நான் V-neck தெரியாமல் ஆர்டர் போட்டுட்டேன், அது ஒன்று தான் இதில் பிரச்சனை. ஸோ மற்றபடி இந்த கிளாத் வந்து நான் 2 இயர் பேக் வாங்கியிருந்தேன், இப்போ வரைக்கும் அந்த கிளாத் அப்படியே இருக்குது. இதெல்லாம் இது ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ பாருங்கள், காட்டன் மெட்டீரியல் தான், எந்த ஒரு இதுவும் ஆகல, அப்படியே இருக்குது, இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இது. இது வந்து எதுக்காகனா, இந்த மாதிரி ஒயிட் பிளைன் இருந்தது அப்படின்னா எது கூட வேணால் நம்ம பேர் பண்ணி போடலாம், எது கூட வேணால் எந்த பேண்ட்டு எந்த ஷால் கூட வேணால் பேர் பண்ணி போடலாம் அதனால. ஸோ ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் இது வந்து ரொம்ப நாள் நான் வாஷ் பண்ணி போட்டேன், ரொம்ப சூப்பராக அப்படியே இருக்குது இந்த கிளாத். ஸோ கண்டிப்பாக இதுவும் 100% ஒர்த்து தான், நீ கண்டிப்பாக பை பண்ணலாம். இது எல்லாத்தோடைய கோடும் வந்து ரிவ்யூ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ரிவ்யூ வீடியோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் இந்த 5 குர்த்தியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் நான் வாங்கின குர்த்திஸ் எல்லாமே நான் வந்து போடுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வாஷ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ உடனடியே வந்து உங்களுக்கு சேரும். அண்ட் இதே மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதை போடுற ட்ரை பண்ணுவேன். பாய். Thank you.